அஞ்சு வகை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் வீடியோவில் அஞ்சு வகை சாதம் வரும். அப்புறமா ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு சாதமும் தனித்தனியாக வரும், ஷார்ட்ஸாக வரும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ், சூப்பராகிட்டு. அஞ்சு மாதத்தை கர்ப்பிணி பொண்ணுக்கு அஞ்சு வகை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம், அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் பண்ணியிருக்கேன், புதினா சாதம் பண்ணியிருக்காங்க. அஞ்சு வகை சாதம் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆறு டம்ளர் அரிசி பொங்குற மாதிரி ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இல்லை தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டு அரிசி போடணும், அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன், புளியோதரை, புதினா சாதம் மூணுக்கும் சாதத்துக்கு வடித்து எடுக்க போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக வடிக்கணுங்க, ரொம்ப குழைய விடக்கூடாது சாதத்தை. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து பச்சை அரிசிங்க தயிர் சாதத்துக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன். ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வைங்க. பால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து விட்டுங்க. நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு வந்து சோறு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பால் 200 கிராம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உடனே சாப்பிடுதா இருந்தால் பெரும் தயிர் ஊற்றுங்க. நைட்டு மதியம் சாப்பிடுதா இருந்தால் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் தயிரில் பண்ணால் ரொம்ப புளிச்சிருங்க. தயிர் ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா குழ குழன்னு கிண்டி எடுக்கணுங்க. இது கூட நீங்கள் ஐஸ் கட்டி வேணாலும் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு உப்பு போட்டு கிண்டி இறக்கியாச்சு. இதுக்கு தாளசம் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகாய். இது நல்லா பொரிய விட்டு நம்ம இஞ்சி துண்டு ஆட் பண்ணிடலாங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். உலர்த்து அரைச்சேங்க. ஒரு கைப்பிடி அளவு உலர்த்து அரைச்ச போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளது கிடச்சிச்சின்னா அதையும் போட்டுக்கோங்க. நான் காஞ்ச திராட்சை போட்டிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாதுளம்பழம் போடலாம், கேரட்டு போடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரீயானோன்னா நம்ம ஆட் பண்ணிவிடணுங்க. எண்ணெயும் நிறைய ஊற்றக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் தயிர் சாதம் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா கருக வேக விட்டாலும் உங்களுக்கு வந்து தயிர் சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சி. லாஸ்ட்டில் கேரட்டு போட்டு கிண்டி இறக்கணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு, மிளகாய் மூணு மிளகாய், பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பூண்டு பல், குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்ங்க. கார்ன்ஃப்ளவர் பண்ண போகிறேன். பட்டை, சோம்பு, நட்சத்திரப்பூ, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பொரிய விட்டு நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசி தான் பண்ண போகிறேன். தக்காளி பெரிய தக்காளிங்க, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா ரெண்டு போட்டுக்கோங்க. வெங்காயமும் சின்னதுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க. இப்போ மறைச்சி வச்ச மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு எல்லாமே இது தாங்க. கொஞ்சம் புதினாத்தலை மல்லித்தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வடை பதிலையும் கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கான் வந்து ஒரு கான் சின்ன கானாட்டு உரித்து போட்டிருக்கேன். கான் நிறைய போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசியும் வச்சுக்கிடலாங்க. பாஸ்மதி ரைஸில் தான் போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. கிண்டி கொடுத்துடலாம். இவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கான் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை தூக்கிடலாம். கார்ன்ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து லெமன் சாதம் பண்ணிடலாம். ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் ஒரு மூணு மிளகாய், இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அப்புறமா கருவேப்பிலை தழைங்க, எல்லாமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்.
வேர்க்கடலை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் வெங்காயத்தூளுங்க இதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடையில் வறுத்த கடலை வாங்கி போட்டதோட நம்ம அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கடலை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு லெமன் ஊற்றிருக்கோங்க, ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு லெமன் ஊற்றிருக்கேன். சின்ன லெமன் தான், பெரிய லெமன்னா ரெண்டு அணை ஊற்றிக்கோங்க. மூணு லெமனையும் பிழிஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இருந்தாலும் மசாலாவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க. நம்ம வச்சுருந்தா எப்பப்போ தேவையோ அப்பப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு லஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம். வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எடுத்து போடுறேன் லெமன் சாதம் பண்ணுறதுக்கு. சாதத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு, லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் சாதம் வந்து, எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது புதினா சாதம். மூணு பச்சை மிளகா, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைக்கணுங்க. காரத்துக்கு நான் மிளகாவே போட்டிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. இதை குறை குறணும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு அரை ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலைங்க, வரமிளகா ஒரு நாலு மிளகாய், கருவேப்பிலை தழை, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா வடை பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணால் போகிற, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, கலர் சேஞ்ச் ஆயிரும் சாதத்தில். பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம சாதத்தை வந்து ஆட் பண்ணிடணுங்க. சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு வடிச்சுட்டு நம்ம நல்லா உணர வைக்கணும், ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம போட்டு கிண்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு, புதினா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளியோதரை பண்ணலாம். ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வெந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, வரமிளகா, கருவேப்பிலைங்க. புளியோதரைக்கு வந்து பொடி வந்து நான் வீட்டில் திரிச்சது இருந்தது, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளுங்க. என் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகும்போது நான் திரிச்சவளுக்கு கொடுத்து விட்டேன், புளி எல்லாமே போட்டு கோயில் புளியோதரை மாதிரி பண்ணி கொடுத்து விட்டேங்க. பவுடர் அந்த பொடி தான் நான் வீட்டில் வச்சுருந்தேன், அதை தான் பண்ணுதேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் புளியோதரை, தோற்று போங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பூண்டு நச்சு போடணும், நம்ம நச்சு போட்டோன்னா அந்த புளியோதரை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சாதத்தை ஆட் பண்ணிடலாம். புளியோதரை வீடியோ வந்து சேனலில் கிடக்கு பாருங்கள். ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஃபனில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க, எல்லா சாதத்தையும், புளியோதரை, அப்புறமா வந்து புதினா சாதம், லெமன் சாதம், கார்ன்ஃப்ளவர், தயிர் சாதம், அப்புறமா மல்லித்தழை புதினா தழை போட்டு கொஞ்சம் சட்னியாக அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பரான லஞ்சு பண்ணியாச்சுங்க. அஞ்சு மாதத்தை கர்ப்பிணி பொண்ணுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் பண்ணணுனாலும் தனித்தனியாக ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன், பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.